ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் இந்தியா வந்தாலும் சரி, இந்தியாவிலேருந்து வெளிநாடு வந்து சென்றாலும் சரி, நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க இருக்கிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல்கள்லாம் பிடிச்சிதான் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது முக்கியமாக வெளிநாடுகளிலேருந்து வருபவர்கள் வந்து இந்த PCR பரிசோதனை ரிலேட்டடாக நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறாங்க. வெளிநாடுகளிலேருந்து வரவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்தியாவிலேருந்து வெளிநாடு செல்பவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு தான் இந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்லேயே வந்து அதாவது ட்ராவல் கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. மேலும் அதில் பல்வேறு தகவல்கள்லாம் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து நீங்கள் இதில் படித்து பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பாருங்கள், அதாவது ட்ராவல் அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லி இடதுபுறத்தில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் குறிப்பிடப்பட்டுள்ள 108 நாடுகளிலிருந்து வருபவர்கள் நீங்கள் முழுவதுமாக தடுப்பூசியை வந்து போட்டிருந்தீங்கன்னா PCR பரிசோதனை வந்து எடுக்க வந்து தேவையில்லை. ஆனால் ஏர்ஸ்வேதாவில் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணணும். பதிவு செய்யும் பொழுது நீங்கள் எந்த நாடுகள் இருந்தாலும் சரி, இந்தியாவில் தடுப்பூசி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த நாடுகளில் வேலை பார்க்குறீங்களோ அங்கே தடுப்பூசி போட்டாலும் சரி, அந்த தடுப்பூசி சான்றிதழை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஏர்ஸ்வேதாவில் பதிவு பண்ணும் பொழுது நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதை தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த நாடுகளிலேருந்து வரவங்க நீங்கள் வந்து PCR பரிசோதனை வந்து எடுக்க தேவையில்லை. எமிரேட்ஸு, இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸு, மேலும் பல்வேறு விமான நிறுவனங்கள்லாம் முழுவதுமாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளிடம் வந்து PCR பரிசோதனை வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் ஏர்ஸ்வேதாவில் பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. உங்களுடைய வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் தடுப்பூசி சான்றிதழ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் சில ஏர்லைன்ஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸு, எத்திகாட்டு, குவைத் ஏர்வேஸு போன்ற ஏர்லைன்ஸ்லாம் வந்து அதாவது PCR பரிசோதனைலாம் பயணிகளிடம் வந்து கேட்குறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் இந்த 108 நாடுகள்லேருந்து வருபவர்கள் முழுவதுமாக நீங்கள் தடுப்பூசி போட்டிருந்தாலே அந்த தடுப்பூசி போடப்பட்ட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை மட்டும் அப்டேட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் வந்து நீங்கள் வந்து எந்த நாடுகள்லேருந்து பயணம் செய்து இந்தியாவுக்கு வந்தாலும் உங்கள்கிட்ட PCR பரிசோதனை வந்து கேட்டாங்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அது மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 108 நாடுகளுக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து பயணம் வந்து செய்தாலும் சரி, அதாவது முக்கியமாக வந்து நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து பயணம் வந்து செய்கிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸுடைய பயண தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து பூர்த்தி வந்து செய்யணும். அவங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அதாவது நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணுவீங்களா அப்போயே உங்களுக்கு வந்து தெரிய வரும், இல்லைன்னா ஏதாவது பயண முகவர்கள் மூலமாக நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுவீங்க, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சரியான டாக்குமெண்ட்டு உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு போர்டிங் பாஸ் வந்து தரமாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சிரமத்தில்லாம் சில நண்பர்கள் வந்து இருந்து விமான நிலையத்தில் இருந்து திரும்பி வந்துள்ளனர். ஸோ அந்த மாதிரி நிலைகள் வந்து யாருக்கும் வந்து ஏற்படக்கூடாது. அதனால் எல்லாருமே வந்து பயணம் செய்வர்கள் நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாடு சென்றாலும் சரி, வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்தாலும் சரி, அதாவது முறையான பயண டாக்குமெண்ட் வைத்து நீங்கள் பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய பயணங்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமையும் என்ற ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மேலும் வந்து இது போன்ற பயனுள்ள தகவல்கள், விமான நிறுவனங்களுடைய முக்கிய அறிவிப்புகள்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.